தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. கிரிக்கெட் ஆடுகளத்தில் மறக்க முடியாத பல அதிரடி ஆட்டங்களை வெளிப்படுத்திய யூசுப் பதான் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 38 வயதான யூசுப் பதான் 57 ஒருநாள் 22 2020 ஆட்டங்களில் இந்திய அணிக்காக விளையாடியுள்ளார். 2008 சர்வதேச கிரிக்கெட்டுக்கு அறிமுகமான யூசுப் பதான் 2012 கடைசியாக விளையாடினார். 100 முதல் தர ஆட்டங்களில் விளையாடியுள்ளார் இவர். ஒரு நாள் கிரிக்கெட்டில் 2 சதங்கள் மற்றும் 3 அரை சதங்களை எடுத்துள்ளார். ஒரு நாள் கிரிக்கெட்டில் 33 விக்கெட்டுகளும் 2020 13 விக்கெட்டுகளும் எடுத்துள்ளார். ஐபிஎல் போட்டியில் முக்கியமான வீரராக இருந்த யூசுப் பதான் 2010 மும்பைக்கு எதிராக 37 பந்துகளில் சதமடித்தார். ஐபிஎல் போட்டியின் இரண்டாவது அதிவேக சதம் இது. இந்திய வீரர்களின் முதலிடம். கடைசியாக 2019 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடினார். ஐபிஎல் போட்டியில் 174 ஆட்டங்களில் 3204 ரன்களும் 42 விக்கெட்டுகளும் எடுத்துள்ளார். ராஜஸ்தான் அணிக்காக 2007 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக 2012 மற்றும் 14 ஐபிஎல் பட்டங்களை வென்றுள்ளார். அதிரடியாக விளையாடி பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார் யூசுப் பதான். அதில் 2011 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் யூசுப் பதானும் இடம்பெற்றிருந்தார். 2007 2020 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் யூசுப் பதானும் இடம்பெற்றிருந்தார். 3 முறை ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ளார். ஒரு முறை ராஜஸ்தானுக்காகவும் இருமுறை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காகவும் பெற்றுக் கொடுத்துள்ளார். 2008 ஐபிஎல் போட்டியின் இறுதிச் சுற்றில் 39 பந்துகளில் 56 ரன்கள் எடுத்து ஆட்டநாயகன் விருது வென்றார். ஐபிஎல் போட்டியின் குறைந்த பந்துகளில் சதமடித்த இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இவர் 37 பந்துகளில் சதத்தை அடித்துள்ளார். ஐபிஎல் போட்டியில் குறைந்த பந்துகளில் அரை சதம் அடித்த வீரர்களில் இரண்டாவது இடத்தில் உள்ளார் இவர். 15 பந்துகளில் இந்த சாதனையை இவர் படைத்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் குறைந்த பந்துகளில் சதமடித்த இந்திய வீரர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இவர். 68 பந்துகளில் சதத்தை அடித்துள்ளார். முதல் தர கிரிக்கெட்டில் குறைந்த பந்துகளில் சதமடித்த இந்திய வீரர்களில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் இவர். 51 பந்துகளில் இந்த சதத்தை இவர் எட்டியிருக்கிறார். ஒரு நாள் கிரிக்கெட்டில் 43 சிக்ஸர்களும் 2020 கிரிக்கெட்டில் 17 சிக்ஸர்களும் அடித்துள்ளார் இவர். ஐபிஎல் போட்டியில் 158 சிக்ஸர்கள் அடித்துள்ளார். ஐபிஎல் போட்டியில் 16 முறை ஆட்டநாயகன் விருதுகளை வென்றுள்ளார் இவர். இது இந்திய வீரர்களில் மூன்றாம் இடம். 2009 மற்றும் 10 துலீப் கோப்பை இறுதிச் சுற்றில் 536 ரன்களை விரட்டிய போது ஆட்டமிழக்காமல் 210 ரன்கள் எடுத்து அசத்தினார். இப்படிப்பட்ட பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் யூசுப் பதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.